أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليك ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله أما بعد அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாலாவுடைய பேரொருளால் தாரீஹுல் அம்பியா வசியர் என்ற தலைப்பின் கீழே நம்முடைய தொடர் வாராந்திர வகுப்புகளை நாம் நடத்தி வருகிறோம் நபிமார்களுடைய வரலாறு திருமறை குரான் எப்படி சொல்லுகிறது என்ற அடிப்படையை மையமாக கொண்டு நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலை அலைவசலம் அவர்கள் எதை வலியுறுத்தி குர் ஆணை அடிப்படையாக கொண்டு நபிமார்கள் சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்களோ அதை தொட்டே நம்முடைய வகுப்புகள் இதுவரை அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் கடந்த வகுப்பில் இறை தூதர் சாலிஹ் அலிஸ்லாம் அவர்களுடைய சரித்திரத்தை முழுமையாக அல்லாஹ் எப்படி குர்ஆனில் ஆணில் சொல்லுகிறானோ அப்படி நாம் அறிந்து கொண்டோம் இன்று இப்ராஹிம் அலிஸ்லாம் ஹலீலுல்லாஹ் அவர்களுடைய வரலாறை நாம் அறிய இருக்கிறோம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாறை ஒரு வகுப்பில் சொல்லிவிட முடியாது அது நீண்ட நெடிய ஒரு வரலாறு பல்வேறு கட்டங்களை கொண்டது பலதரப்பட்ட படிப்பினைகள் அதில் இருக்கிறது அல்லாஹ திருமறை அல் பல இடங்களில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பற்றி பேசுகிறான் அவர்களுக்கு பல தனிச்சிறப்புகள் உண்டு நபிசல்லாஹ் அலி வசலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் பல்வேறு விதமான ஒப்புவமும் இருக்குது இதெல்லாம் அடுத்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்வோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஆரம்ப காலம் அவர்களுடைய இளமை பருவம் அவர்களுடைய நபித்துவ காலம் நபித்துவ காலத்தில் அவர்கள் சந்தித்த சோதனைகள் அல்லாஹு தாலாவின் மீது அளவிட முடியாத அளவிற்கு நம்பிக்கை தவக்குள் அவர்கள் வைத்தது எப்படியெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் என்பதை இன்றைய இந்த வகுப்பிலே நாம் இன்ஷா அல்லா தெரிந்து கொள்ளலாம் இப்ராஹீம் அலி இஸ்லாம் இப்ராஹீம் என்று சொன்னால் சுரியானி மொழியில் அபுன் ரஹீமுன் என்ற அர்த்தம் இறக்கமுள்ள தந்தை என்ற அர்த்தம் அதுதான் மருவி மருவி அபுன் ரஹீம் என்பதுதான் அரபி மொழியில் இறக்கம் கொண்ட தந்தை இப்ராஹீம் என்று மாறிப்போனது உண்மையிலே பெயருக்கு ஏற்ற மாதிரி அவங்க இறக்கமுள்ளவங்க அதா எல்லா விதத்திலும் மிகவும் இறக்க சுபாவம் கொண்டவர்கள் அவர்கள் அவர்கள் எங்கு பிறந்தார்கள் என்று யாருக்கு பிறந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஈராக் நாட்டில் பாபில் என்ற பகுதிக்கு அதை ஒட்டி கல்தானிகள் கல்தான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாரம்பரியம் கொண்டவர்கள் கல்தானிகள் அந்த கல்தானிகள் வாழுகின்ற அந்த பகுதியில் அவர்கள் பிறந்தார்கள் இப்போ எங்கே ஈராக் நாட்டில் பாபில் பகுதியில் கல்தானிகள் வாழுகின்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் என்னவென்று சொன்னால் திருமறை அல் சொன்னது போல இது கால இப்ராஹிம் ஒலி அபீஹி ஆசர் அவங்க அத்தாவுடைய பெயர் ஆசர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆனால் இதுலேயும் கூட அறிஞர்களுக்கு மத்தியில் சில கருத்துகள் இருக்கிறது வரலாற்று ரீதியாக சிலர் சொல்லுகிறார்கள் ஆசர் என்பது அவருடைய புனை பெயர் அவருடைய உண்மையான பெயர் தாரிஹ் அல்லது தாரி என்று சொல்லுவார்கள் எது எப்படியோ அல்லாஹ திருமதி அல் குரானில் இப்ராஹிம் தன் தந்தையை ஆசரை நோக்கி சொன்ன பொழுது என்று ஆசர் என்று தான் அல்லாஹ் சொல்லுகிறான் அதனால இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தந்தையின் பெயர் ஆசர் என்று நாம் முடிவுக்கு வருகிறார்கள் அறிஞர்கள் சரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அன்றைய காலம் மக்கள் பல்வேறு விதமான வணக்க வழிமுறைகளை கொண்டிருந்தார்கள் சிலர் சூரியனை வணங்கினார்கள் சந்திரனை வணங்கினார்கள் நட்சத்திர கோள்களை வணங்கினார்கள் சிலர் சிலைகளை வடித்து தங்கள் முன்னோர்களை தெய்வங்களாக ஆக்கி அதை வணங்கி வந்தார்கள் இப்படித்தான் அன்றைய காலம் சிலை வணக்கம் பல தெய்வ வழிபாடு பல ரூபத்திலே அன்று இருந்தது காலநிலை அங்கே உள்ள அட்மாஸ்பியர் இப்படி தான் இருந்துச்சு இந்த நிலையில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அங்கே பிறக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய இளமை பருவத்தை பற்றி திருமுறை அல் குர்ஆன் அவ்வளவாக சொல்லலை நபிசல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களும் அவருடைய இளமை பருவத்தை பற்றி சொல்லலை இப்போ திருமறை அல் குர்ஆன் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஓரளவுக்கு வாலிப நிலை வந்ததற்கு பிறகு நபித்துவம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் மேற்கொண்ட செயல்பாடுகளை குர்ஆன் காட்டுகிறது ஆனால் சிறுபுராய நிகழ்வாக வரலாற்று ஆசிரியர்கள் பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தந்தையான அந்த ஆசர் இருக்கிறார் அல்லவா இந்த ஹூக்கான நஜ்ஜாரன் ஒரு நஹாத்தன் அவர் வந்து யாருன்னா கார்பெண்டர் கார்பெண்டர் அவர் பிறகு அது மாதிரி காவிங் வேலை செய்கிறவர் கல்லுகளிலேயும் மரங்களிலேயும் சிலைகளை செதுக்கி அவர்கள் விற்பார்கள் அப்போ சிலை செய்கின்ற வேலை செய்பவர்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தந்தையான ஆசருடைய வேலை குலத்தொழில் சிலை செதுக்குவது மனிதன் இப்படித்தான் அன்ற காலம் மட்டுமல்ல நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்களுடைய காலத்திலும் கூட சிலைகளை பல்வேறு வடிவங்களை செய்தார்கள் மண்ணில் செய்வாங்க கல்லில் செய்வாங்க மரத்தில் செய்வாங்க பேருச்சம்பளத்தில் கூட செய்வாங்க பேருச்சம்பழத்தை எடுத்து அதில் அப்படியே சிலைகளாக செய்வாங்க அறிவிப்புகள் கூட வருது ஒரு மனிதர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்து விட்டாங்க சஹாபி அவங்க சொல்கிறாங்க என்னுடைய பண்டைய கால வாழ்க்கை எப்படின்னா நான் பேருத்தம்பளத்திலேயே சிலைகளை செய்து வச்சுருப்பேன் பிரயாணத்துக்கு போய்கிட்டு இருப்பேன் திடீர்னு பசி எழுத்துறோம் சாப்பிட ஒன்றும் இருக்காது மதியத்துக்கு தெய்வத்தினுடைய கையை பிச்சு சாப்பிட்ருவோம் சாயங்காலத்துக்கு காலை பிச்சு சாப்பிடுவோம் நைட்டுக்கு மண்டே பிச்சு சாப்பிட்ருவோம் இப்படித்தான் நாங்கள் வந்து சிலைகளையே பேருத்தம்பலத்தால் செய்து அந்த சிலைகளையே எங்களுடைய உணவாக மாற்றிக்கொண்டோம் அப்படின்னு இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு பிறகு ஒரு சஹாபி தன்னுடைய பண்டைய கால அறியாமை நிகழ்வு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அன்னைக்கு இப்ராஹிம் அலையாமோடைய தந்தையான ஆசர் இருக்கிறார கல்லில் மரத்தில் அதிலெல்லாம் சிலைகளை செய்வார் இப்போ செய்த சிலைகளை ஊரில் விற்பாங்க அவர் விற்பார் எல்லாரும் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு தெய்வங்களை வணங்குவாங்க இப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஓரளவு பத்து வயது ஆனதற்கு பிறகு தந்தையினுடைய கட்டுப்பாட்டில் தானே அவங்க இருக்காங்க வாப்பா என்ன சொல்றாரு அதானே கேட்டாகணும் வாப்பா என்ன செய்வாங்கன்னா அம்மாவோட இந்த சிலைகளை கொண்டு போய் அப்படியே கடை விதில் வச்சுட்டு அப்படிம்பாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த சிலைகளை பூரா கூடையில் வச்சு சுமந்து கொண்டு போய் தந்தையினுடைய கட்டுப்பாட்டில் வளர்கிற ஒரு பத்து பன்னெண்டு வயது ஒரு பாலகன் இல்லையா அவருக்கு அவர் மெச்சூரிட்டி ஆகலை அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இல்லை அவர் முக்கல்லப் இல்லை முக்கல்லப் என்று சொன்னால் கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுகின்ற அந்த வயதை அடைந்தவர் மதம முக்கல்லப் என்று சொல்வார்கள் சின்ன பிள்ளை வாப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்கணும் அதுதானே யதார்த்தம் இன்னைக்குள்ள பிள்ளைகள் கேட்குறதில்ல பாப்பா என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது பத்து வயசு என்ன ரெண்டு வயசு பிள்ள கேட்க மாட்றான் பத்து வயசு பிள்ளை கொடுக்க நீங்கள்லாம் பேரம் பேத்தி எழுந்தவங்களாக இருக்கலாம் அல்லது ரெண்டு வயசில் குழந்தைகள் கூட இருக்கலாம் கேட்க மாட்றாங்க இன்றைக்குள்ள பிள்ளைகள் அன்னைக்குள்ள புள்ள பாப்பா சொன்னதுமே அதை தூக்கிட்டு போய் விற்க போவாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் விற்க போகும்போது கடை வீதியில் உட்காந்துக்கிட்டு அதை பூரா முன்னாடி வச்சுக்கிட்டு மக்களை குவி குவி தானே விற்கணும் தாள வஸ்தரு தாலவு வஸ்தரு மா எதுர்வலா என்பா அப்படிம்பாங்க தாலவு வஸ்தரு மா எதுர்வலா என்பா அப்படிம்பாங்க ஆச்சரியமான ஒரு வார்த்தை வாருங்க வாங்க எது உங்களுக்கு நோவினை கொடுக்குமோ எது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமோ எது உங்களுக்கு பிரயோஜனமே தராதோ அதான் பார்க்கணும் வார்த்தையினுடைய வித்தியாசம் உங்களுக்கு கஷ்டங்களை தருகின்ற உங்களுக்கு பிரயோஜனங்களே தராத ஒரு தெய்வத்தை வழங்குங்கள் வாங்குங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயம் பார்க்கணும் அவங்களுடைய நுட்பமான விஷயம் பாருங்கள் மா லா எதிர்ருவலா என்றான் இந்த சிலை வழக்கு பிற்காலத்தில் சொன்னாங்க பிற்காலத்தில் இவைகள் நன்மையும் அளிக்காது தீமையும் அளிக்காதுன்னு சொன்னாங்க பிற்காலத்தில் சிறுபிராயத்தில் எப்படி சொன்னாங்கன்னா இது தீமை அளிக்கும் நன்மை அளிக்காது அப்படி விட சிலைகளை வாங்குங்கள் என்று சொன்னார்கள் அப்போ சிறுபிராயத்திலிருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சிலைன்ற ஒரு வெறுப்பு இருந்தது பிடிக்க என்னடா இவங்க கல்லையும் மண்ணையும் வடிச்சு கொண்டு போய் இதை போய் பஜாரில் விற்கிறானுங்க இதை போய் லாலிக து துபா அவங்க இது ஒரு ஆச்சரியமான ஒரு காலம் என்னென்னா தெய்வங்கள் கடை மீதியில் விற்கப்படுகிறது வாங்கப்படுகிறது அதான் ஆச்சரியம் தெய்வங்கள் விற்கப்படுவதும் வாங்கப்படுவதும் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா அறியாமை காலத்தினுடைய இருண்ட காலத்தினுடைய பின்னாடி வாழுகின்ற ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கிறது இன்னைக்கும் இப்போ இப்ராய்மலை இஸ்லாம் அவங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே பிடிக்காத சிலைகள் அவங்க நபி இல்லை இஸ்லாத்தை கற்றவர்களும் அல்ல சுய அறிவைக் கொண்டு யோசிக்கிறாங்க சூழலை பார்க்கறாங்க அடையாது சரியில்லையே அப்போ கடை விதில் உட்காந்து இப்படி தான் விற்றாங்க வாங்க வாங்க எல்லா சிலைகளை வாங்குங்க இந்த சிலைகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் நன்மையை தராது வாங்க வாங்க எல்லா சிலைகளை வாங்குங்க இந்த சிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் நன்மையை தராது உண்மைதானே கஷ்டம் தானே கொடுக்கும் ஒரு படைத்த ஒருவனை வழங்குவதற்கு பதிலாக மனிதன் தன் கரங்களால் செய்த ஒன்றை மனிதன் வழங்குவதன் காரணமாக பாவியாக மாறிப்போவான் நரகத்துக்கு சொந்த காரணமாக மாறிப்போவான் இந்த சிலைகளால் எந்த விதமான நன்மையுமால் இல்லை எந்த விதமான நன்மையும் கிடைக்கப் போகிறதில்லை தனக்கே நன்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது மாதிரி சொல்லி சொல்லி கூவி விற்பாங்களாம் இன்னொரு வரலாற்று ஆசிரியர் பதிவு செஞ்சுருக்கிறார் அது கூடையில் சுமந்துட்டு போகும்போது ஆற்றை கடந்து போக வேண்டி வருமா நதியை கடந்து போக வேண்டி வருமா ஓரமாக உட்காந்துட்டு உன்னை எடுத்து தண்ணிக்குள்ளே முக்கி தண்ணி குடி தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே முக்குவாங்களாம் மண்டையை அது எங்கே தண்ணி குடிக்க போகுது கரைஞ்சில் போகும் மண்ணில் செய்திருந்தால் கரைஞ்சி போகும் தண்ணி குடிக்காது என்னடி தண்ணி குடிக்க மாட்டேன் சரி உக்கா உட்கார கொண்டு போய் போய் கொண்டு போய் இதே மாதிரி கூவி கூவி விற்பாங்களாம் அப்போ சிறுபிராயத்தில் இருந்த இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய தந்தை சிலைகளை செய்து விற்கின்ற சிலை வியாபாரியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு சிலை மேலே ஒரு விருப்பு இருந்தது சிலைகளுக்காக படைக்கப்பட்ட எந்த விதமான படையல்களையும் அவர்கள் சாப்பிட்டது கிடையாது நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்களும் அப்படித்தான் மக்கமா நகரம் காபத்துல்லா சிலைகளால் நிறைந்திருந்தது யார் பேசல இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய சிலையும் இருந்தது இஸ்மாயில் அலி அவருடைய சிலையும் காபத்துள்ளாக்குள்ள இருந்துச்சு சுத்தி முத்தி சிலைகள் தான் இருந்துச்சு அப்படி இருந்தாலும் கூட எந்த சிலையையும் நபி சொல்லா அலையலாம் வணங்கியது இல்லை எந்த விதமான விழாக்களிலோ திருவிழாக்களிலோ அவர்கள் கலந்து கொண்டதில்லை இப்படி தான் இருந்தாங்க இப்படியே காலங்கள் கடக்கிறது ஒரு கட்டம் வருகிறது அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு கால வயது அடைகிறது அல்லாஹ் அவர்களை நபியாக தேர்ந்தெடுக்கிறான் நபியாக தேர்ந்தெடுத்திருக்க பிறகு நபித்துவத்தை தனக்கு வழங்கப்பட்ட ஓரிரை கொள்கையை எடுத்துச் சொல்லணும் முதல்ல எங்கே போய் சொன்னாங்க வீதியில் போய் சொல்லலை தந்தை இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க மாப்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன்னால் அந்த வாப்பாதான் ஒட்டுமொத்தமாக சிலை வணக்கத்தை குத்தகை கொடுத்த மாதிரி சிலைகளை செஞ்சு ஊர் ஊராக வித்துக்கிட்டு இருக்கிறார் ஒன்று ரெண்டாவது இஸ்லாத்தினுடைய கோட்பாடுமாதான் அந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன் முதலில் உன்னுடைய குடும்பத்தார்களில் இருந்து உன்னுடைய அழைப்பை ஆரம்பம் செய் நன்மையை ஏவுவதாக இருந்தாலும் தீமையை தடுப்பதாக இருந்தாலும் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும் ஹதீஸில் வருகிறது மன்ற ஆ மின்கும் முன்கரன் பல் வைபி எதிகி தீமையை கண்டால் கரத்தால் தடு மயில் தத்யாஹில் இசானி கரத்தால் தடுக்க இல்லையா வார்த்தைகளால் போய் சொல்லி தடு ஒயில்ல மெஸ்தத்தியா பற்றி கல்வி வார்த்தையாலும் சொல்ல முடியவில்லையா உள்ளத்தால் அது தீமை என்று நென ஒரு தாலிக்கா தான் ஈமான் அதுதான் ஈமான்ல பலவீனமான தரம் என்று சொன்னாங்க இப்போ எங்கே போய் தடுக்கிறது தீமையை தான் வீட்டை விட்டு போட்டு மூணாவது வீட்டில் போயா இல்லை நன்மையை ஏவுவதாக இருந்தாலும் தீமையை தடுப்பதாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதுதான் அல்லாஹுடைய வழிகாட்டுதல் நபி சல்லா ஹலி வஸ்லம் உங்களுக்கு அல்லா தான் சொன்னான் வந்திரு அஷீர்தல் அக்ரபீன் நபியே உன்னுடைய குடும்பத்தார்கள் உங்களை நெருங்கிய உறவினர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படி அப்படி தான் செஞ்சாங்க தன்னுடைய சின்ன பாப்பா பெரிய வாப்பா எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க முதல்கட்டமாக மனைவிட்ட சொன்னாங்க மனைவி ஏற்றுக்கொண்டாங்க நெருங்கிய நண்பர் சொன்னாங்க நண்பர் ஏற்றுக்கொண்டார் மகள் ஏற்றுக்கொண்டார் இப்படி இப்படி தான் ஆச்சு இப்போ வீட்டிலிருந்து தான் நன்மை தீமைகளை சொல்லுகின்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும் இப்போ இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் முதல்கட்டமாக தன்னுடைய தந்தை இடத்தில் தன்னுடைய அழைப்பை ஆரம்பம் செய்கிறார்கள் எப்படி ஆரம்பம் செய்கிறார்கள் என்று சொன்னால் திருமறியால் குரான் அதை அழகாக சொல்லுகிறது ரொம்ப நாகரிகமான முறையில் ஆரம்பிக்கிறாங்க ஒன்று பார்க்கணும் இன்றைக்கி உலகத்தில் தம்முடைய தந்தை ஒரு தவறான ஒரு வேலை செய்கிறார் என்று சொன்னால் மகன் ஒரு நல்ல ஒரு தக்குவாதாரியாக இருக்கிறார் ஒரு ஈமான் தாரியாக இருக்கிறார் இஸ்லாத்தை படித்தவராக இருக்கிறார் அத்தா வந்து இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு வேலை செய்கிறாருன்னா வாப்பா கூட மாட்டார் இவர்கிட்ட பேசுவான் ஆனால் இவர் ஹராம் செய்கிறார் அப்படின்னு பேச மாட்டான் ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்படி தானே இன்றைக்கி நிலைமை இருக்குது இப்போது வாப்பா வந்து சரியத்துக்கோ மாற்றமான செயல்பாடுகள் விதாத்துக்கள் குராஃபாத்துக்கள் செஞ்சுட்ருக்கிறார் மகை வந்து சுத்தமாக ஒரு அப்படி நல்ல ஒரு கொள்கையில் இருக்கிறார் அப்போது எங்கள் வாப்பா சரியில்லை அவர் பிதா அவர் பிதாவாரி அவர் பிதவத்தை செய்கிறவர் அவர் கூட நான் பேசுகிறதில்லை இப்படி ஒதுக்கி வச்சுருவாங்க தந்தையை இப்ராஹிம் அலிஸ்லாம் யார் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவங்க வாப்பா யார் சிலைகளை செய்கின்ற ஒரு சிலை வியாபாரி ஒட்டு மொத்தமான சுருக்கை மொத்தமாக குத்தகை எடுத்தவர் அல்லாவும் நிராகரித்தவர் ஆனால் தன் தந்தை இடத்தில் எவ்வளவு நாகரிகமாக அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் சொல்கிறாங்க அல்லா திருமறையால் குரானிலே சொல்கின்றான் வது குருஃபில் கித்தாப் இப்ராஹிம் இன்னகுான சித்தியக்கன் நபியா திருமறையால் குரானில இப்ராஹிம் அலி சலாம் அவர்களுடைய நிகழ்வு இருக்கிறது நபியே அதை படித்து பாருங்கள் மக்களே அதை படித்து பாருங்கள் இன்னகுான சித்தியக்கன் நபியா அவர் யார் உண்மையான அல்லாவின் ஒரு நபியாக இருந்தார் அவர் என்ன செஞ்சார் இது காலியாபி த மாப்பாட்டை போய் சொன்னார் யாபதி பாசமான வார்த்தை யாபதி அபுன் என்று சொன்னால் தந்தை அபதி என்று சொன்னால் என் தந்தையே என்று அர்த்தம் யாபதி என் தந்தையே அப்படி ஒரு பாசத்தை அப்படி கொட்டி கூப்பிடுறது யாபதிமாலா தந்தையே என்ன நீங்க வணங்குறீங்க என்ன வணங்குறீங்க இவைகள் கேட்காது பார்க்காது உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் தராதே தந்தையே என்ன தந்தையே இவைகளை வணங்குகிறீர்கள் தந்தையே என்று கூப்பிட்டாங்க புரியுதா பிறகு சொன்னாங்க யாபதி மறுமுறையில் இந்த வார்த்தையினுடைய இது அல்லாஹுடைய வார்த்தை நபி சல்லா அலுவலமுக்கு அல்லாஹ் சொன்னது ஆனால் இப்ராஹிம் அலை அவருடைய வார்த்தை அவன் இப்படித்தான் கூப்பிட்டாங்க இப்படி கூப்பிட்டாங்கிறது அல்லாஹ் எடுத்து சொல்கிறான் நமக்கு சரியா மறுபடியும் சொல்கிறாங்க தந்தையே இன்னி எனக்கு அல்லாஹத்திலிருந்து எல்மு கிடைச்சிருக்குது ஞானம் அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் உங்களுக்கு கிடைக்கலாது ஆனால் எனக்கு கிடைச்சிருக்குது அல்லாஹ் கொடுத்துருக்குறா எனக்கு பத்தம்யா என்னை பின்பற்றுங்க பாப்பாவே அகதிக்கு சுராத்தன் சவியா உங்களுக்கு நேரான பாதையை நான் காட்டுகிறேன் இப்படி தந்தையே அல்லாட்டிருந்த எல்மு கிடைச்சிருச்சு அவருக்கு நபியாக ஆக்கப்பட்டார் தந்தைக்கு எல்மு இல்லை அறிவு இல்லை போய் உங்களுக்கு அறிவு இருக்கா நான் படித்தவன் சொல்கிறேன்ல கேட்க வேண்டியதானப்பா இறுதி கிப்பா அப்படி சொல்லுவான் நான் கல் நான் வந்து யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் படிச்சிருக்கேன்ல நீங்கள் அந்த காலத்த ஆள் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறத வாயை மூடிக்கிட்டு கேளுங்க நீங்கள் அப்படி தான் இன்றைக்குள்ளே பசங்க சொல்லுவான் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள் அல்லாஹும் பொருத்திலிருந்து எளிம கொடுக்கப்பட்டிருந்தது ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருந்தது பாப்பாட்ட போய் சொல்கிறாங்க யாவத்தி வாப்பாவே இன்னி ஜானி இல்ம் எனக்கு எல்மு வந்திருக்குது அறிவு அல்லாஹிட்டிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு நாளை மேத்திக் அது உங்களுக்கு கிடைக்கல இது வரைக்கும் தச்சபி நான் சொல்றதை கேளுங்க வாப்பா அகதிக்கு சராத்தன் சவியா உங்களுக்கு நேரான பாதையை நான் காட்டுறேன் வாப்பா இப்படி வாப்பா 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 அப்படி பாசமா மறுபடியும் யாபத்தி வாப்பா லா தாபதி சைதான் சைத்தானு வணங்காதீங்க இன்னும் சைதான் நிச்சயமாக சைத்தான் இருக்கிறானே கானலி ரஹ்மானி அசையா ரஹ்மானுக்கே மாறி செஞ்சவன் அவன் அல்லாஹு தாலாவுடைய கட்டளை ஆதவுக்கு முன் சிறை தாழ்த்தும்படி அல்லாஹ் சொன்ன பொழுது நான் எப்படி சிறை தான் சிரம் தாழ்த்துவது மண்ணால் படைக்கப்பட்ட இவனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் தலை குடிவதா போப்பா அல்லாவே தூக்கி போட்டு வந்தவன் இந்த சைதான் நிச்சயமாக சைதான் கானலி ரஹ்மான் அசையா அல்லாவிற்கு மாறு செய்தவனாக இருக்கிறான் அதனால சைத்தானை பின்பற்றாதீங்க சிறைகள் எல்லாம் என்ன சைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்பட்டவைகள் சைத்தான் மனிதனுடைய உள்ளங்களில் தீய எண்ணங்களை ஏற்படுத்தி அல்லாவை வணங்காமல் பல தெய்வங்களை வணங்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தினான் நான் சைதான் வேணாம் வணங்காதீங்க மூணு தடவை ஆயிடுச்சு நாலா தடவை அல்லாட்டிருந்து உங்களுக்கு ஏதாவது வேதனை வந்துருமோ என்று நான் பயப்படுறேன் வாப்பாவே பயப்படுறேன் அல்லாஹ் உங்களை தண்டிச்சுருவானோன்னு சொல்லி பயப்படுறேன் இப்ப தூ சைதானி வலியா இங்கே சைதானுக்கு நண்பனாக நெருங்கியவனாக நீங்கள் மாறிவிடக்கூடாது பாப்பாவே வேண்டாம் விட்டுருங்க இப்படி வாப்பாவே வாப்பாவே வாப்பாவேன்னு சொல்லி நாலு தடவை கெஞ்சி பாசத்தை கொட்டி பொழிஞ்சு அக்கறையை காட்டி இப்படி கூப்பிட்றாங்க இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் ஒரு மகனாக இருந்து அல்லாகுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹுவால் அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு வாலிபன் தன் தந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாகரீகத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உலகத்துக்கு கற்றுத்தருகிறார்கள் தந்தை எப்படிப்பட்ட தவறான மனிதராக இருந்தாலும் கூட அவர் செய்கின்ற காரியம் ஒன்று ரெண்டு இஸ்லாத்துக்கு முரணாக இருந்தாலும் கூட தன் தந்தையை நல்வழிப்படுத்தணும் அவருக்கு நல்லதை சொல்லணும் நன்மையின் பக்கம் வழிகாட்டணும் அவர் செய்கிறது தவறு என்று உணர்த்தணும் என்பதற்காக உலக மக்களுக்கு ஒரு நல்லதொரு மகனாக தந்தையிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சிலை வணக்கத்தினுடைய ஒட்டுமொத்த சேர்மானம் அங்க வாப்பா சிலையை செய்கிறவர் சிறுக்க ஊர் பூராம் பரப்புறவர் அவற்றை இப்படி அன்பா அப்படி பாசத்தை கொட்டி இப்படி கேட்டாங்க இதற்கு மாற்றமாக தந்தையிடமிருந்து பதில் எப்படி தெரியுமா வந்தது அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கால் ராகி முன்னி கத்தியா இப்ராஹிம் இப்படி கேட்குறா பாப்பா இப்போ பாப்பாவே தந்தையே தந்தையேன்னு சொன்னா நம்ம எப்படி கூப்பிடுவோம் மௌனே அப்படிதான் சொல்லுவோம் மகனே தான் சொல்லணும் என்ன மௌனே சொல்லுங்க பதில் இப்படித்தான் வரணும் அவங்கத்தான் கேட்குறார் ராகிபுன் அந்த ராகிபுன் அந்த அன் ஆலிஹத்தியா இப்ராஹிம் இப்ராஹிமே நான் வணங்குகிற இந்த தெய்வங்களை விட்டு என்னை திசை திருப்ப பார்க்குறியா ராகிபுன் அந்த் அன் ஆலிஹத்தியா இப்ராஹிம் மகனேன்னு சொல்லலை இப்ராஹிம்னு கூப்பிடுறார் ஆரம்பமே திசை திருப்ப பார்க்குறாயா வழிமாற்ற நினைக்கிறாயா கண்டிச்சுட்டு கடுமையான குரல் மகனே என்று கூட சொல்லலை இதுக்கு நேர் மாற்றமாக பாருங்கள் அல்லாஹு தாலா லுஹ்மான் அலி அவர்கள் தன் மகனை பார்த்து சொல்லுவாங்க யா புனைய முராகலக்க பிஸ்ஸலா ஓ மகனே உன் குடும்பத்தார்களுக்கு தொழுகையை கற்பிப்பாயாக யா புனைய லா தம்சி பில்லாரலி மரஹா ஓ மகனே பூமியில் ஆணவமாக நடக்காது யா புனைய யா புனைய யா புனையங்கிற அங்கே தந்தை பாச அங்கே மகம் மேலே கொட்டு அங்கே அதுதான் அதே மாதிரி இப்ராஹிம் அலி அவர்கள் யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி வாப்பாவே 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 இப்படி ஆனால் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் தந்தை ஆசர் இருக்கிறாரே அதற்கு ஈக்குவலாக அவர் பேசலை என்னப்பா நான் வணங்குற தெய்வங்களை விட்டு என்னை திசை திருப்படி பார்க்குறியா இல்லை இல்லம் தன்த அமைதியாக போயிடல அதுதான் அர்த்தம் அதுக்கு இல்லை இல்லம் தன்த உன்னை என்னை கட்டுப்படுத்தி கொள்ளலை உன்னை என்னை தடுத்து கொள்ளலை இல்லை அர்ஜுமன்னக் உன்னை கல் அடிச்சிருவேன் கல்லால் அடிப்பேன் உன்னை அன்னைக்கு கல்லை வச்சு அடிப்பாங்க போல இருக்குது இன்னைக்கு இருந்தால் கம்பெடுத்தவலா சிறு வேண்டாம்னு சொல்லலாம் இன்னைக்கு அன்னைக்கு கல்லுத கோ கோவம் வந்தால் கல்லுத்துக்கு அடிப்பாங்க அன்னைக்கு அப்படி இருந்திருக்கலாம் அதனாலதான் ல அர்ஜுமன்னக் உன்னை எடுத்து அடிப்பேன் அமைதியார் வகுச்சூரு நீ மடியா என்னை விட்டு ஓடி முகத்திர பிடிக்காது உன்னை பேச பிடிக்கல அவங்க கூட ஜூருமாடிக்கா விட்டு அப்படின்னு சொல்லி வாப்பா கோவப்படுறார் பையன் நல்லதானே சொல்றான் அப்படி அவர் யோசிக்கல உடனே மகனுக்கு கோபம் வரல என்ன கே நல்லதானே சொல்றேன் உனக்கு வந்து சாகவா சொன்னேன் நல்லதானங்க சொன்னேன் அதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு வாப்பாவை எதிர்த்து பேசலா அதான் இன்னைக்குள்ளே பையன் தான் என் கேட்டு கேட்டு போங்க கிடக்கடா கிடைக்கு அப்படின்னு போயிடுவேன் சொல்லி 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 பார்ப்பான் பாச பாசமாக சொல்லி பார்ப்பான் பாப்பா என்ன வா இப்படி பண்ணீங்க எப்படி சொல்லி சொல்லி பார்ப்பான் அவர் கேட்கல அப்படின்னா கெடுக்கிட்டு நாசமாக எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு போயிருவேன் நாளைக்கு மாதிரி நாளைக்கு வந்து இப்போ இல்லை அப்போ இருக்கு உங்களுக்கு எப்படா சிக்குவாருன்னு இருப்பேன் அவன் அப்படி இல்லை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க என்ன சொன்னாதியுமா காலை சலாமுன்னு அலேக் சலாமுன்னு ஆலேக் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக சலாம் பல்வேறு வகையான சலாம் இருக்குது சலாமுலி தஹையா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா இது முகம்மன் வாழ்த்து சொல்கிறது துவாவுடைய உடைய சலாம் இன்னொரு சலாம் இருக்குது இதா ஹாத்த பஹமுல் ஜாகி நக்காலு சலாமா அறிவற்றவர்கள் உங்களோடு உரையாடினால் சலாம் என்று போயிருங்க ரெண்டாவது சலாம் இருக்குது மூணாவது சலாம் இருக்குது சரி நல்லதுங்க அப்படின்னு போகிறது அந்த சலாம் இப்போ இந்த சலாம் என்ன பாப்பா இப்படியெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அவங்க சொன்ன சலாம் என்னென்னா உங்களுக்கு புரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க புரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க என்ற அடிப்படையில் உங்கள் மீது அல்லாஹுடைய அமைதியும் சாந்தியும் உண்டாகட்டுமாக என்ற அர்த்தத்தில் அல்ல நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இல்மு கொடுக்கப்படலை இல்மில் குறைந்தவர்களாக இருக்கிறீங்க பக்குவமும் பகுத்தறிவும் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கிறது அதனால் சலாமன் உங்களுக்கு அமைதி ஏற்படட்டும் அமைதியாக இருக்கு ரப்பி இன்னஹூ கா நபி ஹாஃபியா நான் அல்லாஹிட்ட உங்களுக்காக மன்னிப்பு கேட்குறேன் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னாங்க இப்போ வாப்பா என்ன சொன்னார் என்னை விட்டு அங்கட்டுன்னு சொன்னாரா இல்லையா வா அத்தஜிலுக்கும் சரி நான் போயிடுறேன் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல தூர போன்னு சொன்னீங்க கொஞ்சம் நாளைக்கு தூரம் போகிறேன் உமாஜொழ மிந்தும்னு இல்லை அல்ல அல்லாதவைகளில் நீங்கள் எதையும் வணங்குகிறீர்களோ அவைகளையும் விட்டுவிட்டு போயிடுறேன் வா துழைவு ரப்பி என் ரப்ப நான் வணங்குறேன்

லூத் அலஹி அவர்கள் இந்த லூத் யார் லூத் ஒரு நபி ஒரே காலத்தில் இப்ராஹிம் அலி அவர்களும் லூத் அலி அவர்களும் நபியாக இருந்தவர்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கு லூத் அலி இஸ்லாம் உடைய நிகழ்ச்சி இன்ஷால்லா அடுத்த அடுத்த அடுத்தடுத்த வகுப்புல இடம் இன்ஷால்லா பார்க்கலாம் இப்போ இப்ராஹிம் அலி அவர்களுக்கும் லூத் அலி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இப்ராஹிம் உடைய அலி இஸ்லாம் உடைய அவர்களுடைய தந்தைக்கு மூன்று புதல்வர்கள் ஒருத்தர் இப்ராஹிம் இன்னொருத்தர் ஹாரான் அவர்தான் மூத்தவர் ஹாரான் என்பவர் அவருடைய மகன் தான் லூத் அலி இஸ்லாம் அவர்கள் மூன்றாவது ஒரு சகோதரர் இருந்தார் அவருடைய பேர் குறிப்பிடப்படலை அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய வாப்பாவிற்கு மூன்று புதல்வர்கள் ஒருத்தர் இப்ராஹிம் முன்னொருத்தர் ஹாரான் மூத்தவர் மூன்றாவது ஒருவர் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சகோதரரான ஹாரானுடைய பையன்தான் லூத் அலி இஸ்லாம் அவர்கள் அப்போ லூத் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு என்ன வேணும் அன்னமேன் அன்னமேன் சரியா நெஃப்யூவா நெஃப்யூ அவர் அண்ணமக அவர் அவர் அண்ணமனாக இருக்கிறார் அவரும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய அந்த கொள்கையில் அவரும் இஸ்லாம் மூமினாக ஓரிரை கொள்கையை வழங்குவவராக அவர் இருந்தார் ரெண்டாச்சு இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமணமானா அவனுடைய மனைவி யார் சாரா இந்த சாரா அவர்களும் மூமினாக இருந்தார்கள் இந்த சாரா யாருன்னு சொன்னால் அண்ணன் சாரா இப்பொழுது அம்மி இப்ராஹிம் இப்ராஹிம் அலையாவுடைய பாப்பா இருக்கார்ல ஆசர் இப்ராஹிம் இஸ்லாமு தந்தை ஆசர் ஆசருடைய சகோதரர் ஒருவர் இருந்தார் அவர் பேர் ஹாரான் அந்த ஹாரானுடைய மகள் தான் சாரா இப்ராஹிம் அவங்களுக்கு என்ன வேணும் சின்னப்பா மகள் மகன் சிறிய தந்தையின் மகள் அவர் முறை பொண்ணு அன்னைக்கு முறை பொண்ணு அவங்க தான் தான் மாமா பொண்ணு குப்பி பொண்ணு மாமி பொண்ணுங்கிறது இன்னைக்கு அன்னைக்குள்ள முறை பொண்ணு வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா பிள்ளைகள் தான் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சின்னத்தாவின் மகள் தான் சாரா அவர்கள் அப்ப சாராவை இப்ராஹிம் அலி அவர்கள் மடம் முடித்தார்கள் இவர் லூத்யார் இவர் அன்னமக அப்படி சில கித்தாபுகளில் யூதர்களுடைய கையாடல் இஸ்ரேல் அதாவது தவராத் பற்ற இதில் அந்த வேதங்களில் கையாடல் செய்து அதை கூட்டி கழித்து எழுதி என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா ஹாரான் என்பது லூத் அலை இஸ்லாமர்களுடைய தந்தையின் பெயர் உலகத்தில் இருக்குல்லங்க அதாவது எங்கள் பாப்பாவோடைய வாப்பா பேரை பிள்ளைக்கு வைக்க மாட்டோமா உதாரணமாக அண்ணன் தம்பி ரெண்டு பேர் நல்லபடியாக இருக்காங்க தம்பிக்காரர் வந்து நல்லா படித்து பெரிய மேதாவியாக இருந்திருக்கிறார் அண்ணன் காரனுக்கு பிள்ளை பிறக்குது அப்போ என்னன்னு என் தம்பி பிறப்போ என் பையனுக்கு என் தம்பி மாதிரி அறிவாளியாக வரட்டிவேன் வைக்கிற பழக்கம் இருக்குல்ல இன்றைக்கும் என் தம்பி மாதிரி அறிவாளியாக வரட்டும் ஆமாம் எவ்வளோ பெரிய ஞானி மேதையாக இருந்திருக்கிறேன் அதனால் அதே பேரை வச்சுருவாங்க தம்பி பேரை இப்போ சின்னத்தா பேரும் தான் பையன் பேரும் ஒரே மாதிரி இருக்கும் அது மாதிரி பாப்பாவுடைய வாப்பா பேர் அத்தாவுடைய அத்தா பேர் வச்சுக்குவாங்க அது மாதிரிலாம் பலகை இருக்குது இன்றைக்கி இருக்குது அந்த அடிப்படையில் அன்னைக்கு இப்ராஹிம் இஸ்லாமுடைய தந்தை என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய தம்பியான ஹாரான் என்ற ஒரு தம்பியினுடைய பெயரை தனக்கு பிறந்த மகனான ஒருவருக்கு மூத்த பையனுக்கு ஹாரான் என்று பெயர் வைத்தார்கள் இப்போ ஹாரானுக்கு பிறந்தவர் தான் லூத் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் குரானுக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள் வேதங்களிலே கையாடல் செய்பவர்கள் ஹாரான் என்பது இப்ராஹிமுடன் பிறந்த சகோதரர் தன்னுடைய சகோதரரின் மகளை இப்ராஹிம் திருமணம் முடித்துக் கொண்டார் என்று இப்ராஹிம் அலையலாம் கும்பல ஒரு விதமான சேற்றை அள்ளி வீசுறாங்க இது எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் மற்ற வரலாறு புரியாத ஒரு தொடர் அறியாத ஒரு பிதற்றுதல் ஒரு மூடத்தரமான ஒரு வாதம் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு நாலேஜுக்காக சொல்கிறேன் எங்கேயாவது உங்களுக்கு படிக்க கிடைத்தால் அதாவது யூத கிறித்துவர்களுடைய புத்தகங்களை எங்கேயாவது படிக்க கிடைத்தால் நீங்க அதை நம்பிடக்கூடாது அதை வந்து அப்படியா அப்படிங்கிற என்ன கூட வரக்கூடாது என்பதற்காக சொல்றேன் நான் அப்போ ஹாரானுடைய மகள் தான் சன்னை சாரா அவர்கள் ஹாரான் யார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சின்னதா சின்ன பாப்பா அவங்க சின்ன வாப்பாவின் மகளை திருமணம் பிடித்தார்கள் இந்த மூன்று பேர் மட்டும்தான் அன்று ஓர் இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய ஓர் இறை கொள்கை கொண்டவர்களாக இருந்தார்கள் சரியா இப்போ இப்ராஹிம் இஸ்லாம் எந்த ஊர்ல வசிக்கிறாங்க பாபில் நகரத்தில் வசிக்கிறாங்க இப்போ வாப்பாட்டை சொல்லி சொல்லி பார்த்தாங்க அவர் ஒரு கட்டத்தில் கோபமாகி மகனை விரட்டிட்டார் போப்பா அப்படின்னு இப்போ என்ன செய்கிறது இப்போ இந்த இந்த நிலையில் இப்போ மக்கள்கிட்ட போய் சொல்லி ஆகணும்ல ஆப்பா விட்டார்னு சொல்லிட்டா மூலையில் உட்காந்துட முடியுமா அல்லாஹ் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றணும் அல்லவா பொதுவெளிக்கு வருகிறார்கள் அங்கே மக்கள் இருக்கிறாங்க மக்கள்கிட்ட அவ எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் திருமறியால் குரானில் சொல்லி காட்டுகிறார் வத்துலு ஆலிஹிம் நபியே உங்கள் உம்மத்துகளுக்கு சொல்லி காட்டுங்க அல்லாஹ் ஸ்டைல் பாருங்கள் வத்துல அலேஹிம் நப இப்ராஹிம் இப்ராஹிம் அலையலாமுடைய செய்தியை உங்கள் உம்மத்துகளுக்கு நபியை சொல்லி காட்டுங்க படித்து காட்டுங்க அப்போ நபிமாரனுடைய வரலாறை படிப்பது இருக்குது அல்லாஹுடைய கட்டளை இது சும்மா ஏதோ வகுப்பு நடத்துறதல்ல நபிசல்லாஹ் அலுவலாமர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இட்ருக்கிறான் உன் சமூக மக்களுக்கு இப்ராஹிம் அலையாமவுடைய விஷயத்தை பூரா சொல்லி படித்து காட்டுங்க சொல்லுங்கள் வத் படிச்சு காட்டுங்க நபி என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறார் அந்த அடிப்படையில் இது அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹ் சொல்லுகிறான் நப இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய அந்த செய்தி நடந்த நிகழ்வுகளை புறம் உங்க மக்களுக்கு சொல்லி காட்டுங்க இது காலடி கௌமிகி இது காலடி அபிஹி ஓ கௌமிஹி மாதா புதூன் தவாப்பாவால் இருக்கிறார் மக்களோட மக்களா தன் வாப்பாட்டையும் தன் மக்கள்கிட்டையும் இப்ராஹிம் கேட்டார் மாதா புதூன் நீங்க என்ன வணங்குறீங்க நீங்க என்ன வணங்குறீங்க காலு நாமுதா அஸ்னாமன் ஃபனதல்லு லஹா ஆக்கிஃபீன் அவங்க சொன்னாங்க நாங்கள் சிலைகளை வணங்குகிறோம் அந்த சிலைகளிலேயே நாங்கள் பகல் பூரா உட்காந்து எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்களுடைய கோரிக்கைகளையும் நேர்ச்சைகளையும் நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சொன்னது இப்ராஹிம் அலி அவர்கள் அல் எஸ்மாவும் அக்கும் இது ததோவும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க கேட்பாங்களா அவங்களுக்கு காது கேட்குமா நீங்கள் அங்கேயே உட்காந்துருக்கங்கிறீங்களே நீங்கள் கூப்பிட்டால் அவைகள் கேட்குமா அவ என் பழ உனக்கும் அவ எதிர்வோன் நீங்க கேட்கிறீங்கிற உங்களுக்கு அவங்க நன்மை அளிப்பார்களா அல்லது உங்களுக்கு இருக்கிற தீமைகளை தடுப்பார்களா அல்லது உங்களுடைய உங்களுக்கு தீமையை தான் அவர்கள் ஏற்படுத்த முடியுமா கேட்பாங்க கேட்கும்போது போது அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கணும் தெரியுமா இப்ப நான் கேட்கறேன் உங்ககிட்ட சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டா அவங்க பதில் என்னவா இருக்கணும் சாப்பிட்டே அல்லது இல்லை இதான் பதில் இருக்கணும் அவங்க என்ன பதில் கொடுக்கறாங்கிறது நிஷா இல்ல நிஷாவுக்கு பிறகு படிப்போம் அறிவுக்கே பொருந்தாத ஒரு பதிலா இருக்கும் அவங்க சொல்றாங்க நாங்க சிலைகளை தான் வணங்குறோம் இந்த சிலைகள் வணக்கத்திலேயே நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணித்து முழுமையான இபாதத்தில் இருக்கிறோம் எங்கள் தேவைகளை பூரா கேட்குறோம் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் எங்கள் நேர்ச்சைகளை நாங்கள் அங்கே நிறைவேற்றுறோம் இதை மாதிரி இந்த சிலைகள்கிட்ட நாங்கள் வணங்கி வச்சு இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி காலஹல் இதி இதழ நீங்கள் கூப்பிட்றீங்கள அவங்க உங்க கூப்பிடுதலுக்கெல்லாம் செவி சாய்ச்சி கேட்குறாங்களா அவள் என்னக்கும் அவள் எதிரூன் நீங்க தேவைகளை கேக்குறீங்க உங்களுக்கு அவங்க பயனளிக்கிறாங்களா இதை கொடுத்துட்றாங்களா உங்களுக்கு இல்லை நீங்க வணங்காம சில பேர் இருக்கிறீங்க அல்லது வணக்கத்தில் குறைகளை பண்றீங்க அதனால அந்த தெய்வங்கள் உங்களை பழிவாங்கி உங்களுக்கு சிரமங்களை கொடுத்துருதா உங்களுக்கு நன்மை அளிக்குதா உங்களுக்கு தீமை அளிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உங்க பதில் என்ன சொல்லணும் இல்லை நன்மை அளிக்கல பதில் அளிக்கல இல்லைண்டா ஆமா நன்மை அளிக்குது எங்களுக்கு தீமை அளிக்கல எங்க தேவைகளை பூர்த்தி ஆக்குது அப்படின்னு தானே பதில் சொல்லணும் இப்போ அப்போயும் கேட்டேன் நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டேன் இல்லை பிறகு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லணும் பதில் அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லோம்னாக்க சூரிய ஒன்று உதிக்கலை அப்படின்னு பதில் சொன்ன என்ன அர்த்தம் அதை மாதிரி அந்த மக்கள் பதில் சொல்கிறாங்க காலுபல் வஜதனா ஆபா அண்ணா கதாலிக்கு எங்கள் முன்னோர்கள் இப்படி தான் செஞ்சாங்க நாங்கள் அப்படியே பார்த்தோம் நாங்களும் அப்படியே செய்கிறோம் இப்போ ஆர்குமெண்ட் எதுவோ அந்த ஆர்கியூமெண்ட்டை சார்ந்து தான் பதில் இருக்கணும் அந்த ஆர்குமெண்ட்டை விட்டு போட்டு கைக்கு காலுக்கு சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு பதிலை சொன்ன மாதிரி அவங்க சொல்கிறானுங்க கதாளிக்கு ஆபாவனாய ஃபாலூன் இப்படித்தான் எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க நாங்களும் அதை மாதிரி செய்கிறோம் அப்படின்னு பதில் சொன்னாங்க இப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் உங்கள் உடனே நான் என்ன கேட்குறேன்னு என்ன இருக்க அப்படிலாம் கேட்டுடல உடனே நான் என்ன உன்னை கேட்குறேன்னு என்ன பதில் சொல்லிட்டுருக்கேன் நான் உனக்கு நன்மை அளிக்குதா தீமை அளிக்குதான்னு கேட்குறேன் நீங்கள் கூப்பிட்டா காது தாழ்த்து கேட்குதான்னு கேட்குறேன் நீ எதுக்கு ஆமான்னு சொல்லுது இல்லைன்னு சொல்லு அதை விட்டு போட்டு இப்படி தான் எங்கள் உமா செஞ்சாங்க எங்கள் அப்பா செஞ்சாங்க அவங்க பாப்பா செஞ்சாங்க நான் அதே மாதிரி செஞ்சுட்டு சொன்னால் என்ன அர்த்தம் நான் என்ன யோசிதான் பேசுறியானியே இப்படியெல்லாம் கோவப்படலை ஒரு அழைப்பாளன் ஒரு அறிவாளி எப்போயுமே இந்த மாதிரி வந்து இன்மை எடுத்து சொல்லும் பொழுது நல்லதை சொல்லும் பொழுது கோவப்பட மாட்டாங்க நல்லதை சொல்லும் பொழுது கோவப்படக்கூடாது எவ்வளோதான் வந்து மாற்றி மாற்றி குதர்க்கமான முறையில் அப்படி சர்க்காஸ்டிக்காக அவங்க பதில் பேசினாலும் கூட அங்கே கொஞ்சம் அமைதியை மேற்கொள்வாங்க பொறுமையை மேற்கொள்வாங்க இப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க கேட்குறாங்க அப்புறம் ஐத்துமா குண்தும் தாய் புதும் சரிப்பா உங்கள் முன்னோர்கள் தான் அவங்கள அதை மாதிரி நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் வணங்குறீங்க அதெல்லாம் விடுங்க அப்ரை மா குண்டும் தாபதும் அன்ட்டு உங்கள் ஆபா அக்கதமும் நீங்கள் என்ன வணங்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் எதை வணங்கி வருகிறீர்கள் என்பதை கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா சரிதானா நான் கேட்குறது உங்கள்கிட்ட கேள்வி கேட்குற அடைந்த கேள்வியெல்லாம் இல்லை உண்மைதானா கொஞ்சம் அறிவை பயன்படுத்துங்க கொஞ்சம் யோசிங்க யோசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இது புரியும் இல்லாம அப்படித்தான் உட்கார்ந்தான் உட்காருவேன்னு சொன்னா ஒருத்தர் குத்த வச்சு உட்காந்துருக்கான் நானும் அதே மாதிரி உட்காருவேன் அவனுக்கு மூலப்பிரச்சிதா இருக்கு குத்த வச்சு நல்லா உட்கார்ந்து குத்த வச்சு உட்காரணும் முன்னோர்கள் அறிவு இல்லாமல் அந்த வேலை செஞ்சாங்க வச்சாக்க உனக்கு அறிவு இருக்குல்ல கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ இப்படித்தான் வாப்பா செஞ்சார் செஞ்சாரு தான் அவங்க செஞ்சாங்க இப்படிதான் பாரம்பரிய மாதிரி அவருமா இப்படித்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி பார்த்தோம்னா பாரம்பரிய பாரம்பரியமாக போனோம்னா ஆடையே இல்லாமல் தான் வாழ்ந்தான் ஒரு காலத்தில் வீடு கட்டியாவோ வாழ்ந்தான் மலைகளுக்கு மேலே அப்படியே மரங்களில் ஓட்டையை போட்டு தான் வாழ்ந்தான் அப்படியே அவன் வாழ்ந்துட்டுருக்க இன்றைக்கி ஏன் அப்படியே வாழ்கிறான் இப்போ முன்னோர்கள் இப்படி தான் செஞ்சாங்க முன்னோர்கள் இப்படி தான் செஞ்சாங்கன்னா முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அவன் தான் அப்படியே அழகான முறையில் சமைத்து விமர்சி செய்ய இருந்தானா இல்லையே கிடைச்சதை திண்டான் கிடைச்சதை தூங்கலாம் கிடைச்சதை திரிச்சு போயிட்டு இருந்தான் அப்போ பாகுபாடு இல்லாமல் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அப்போ அதில் மட்டும் நாகரிகம் வளருது இதில் மட்டும் அப்போ அறிவில் நாகரிகம் வரக்கூடாதா எங்கள் உம்மா செஞ்சா என் அப்பா செஞ்சான் இப்போ நானும் செய்ய என்ன அர்த்தம் அப்படி தீனை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல தீனை பொறுத்த வரைக்கும் தீன் என்ன சொல்லுது குரான் என்ன வழிகாட்டுது நபி அதை வழிகாட்டுறாங்க அதை தாங்க பின்பற்றணும் எங்க நானூறு வருஷமாக இப்படி தாங்க போயிட்டுருக்குது ஆனால் நானூறு வருஷமாக போகட்டும் இல்லையா இப்போ அல்ல அறிவு கொடுத்துருக்கான் அல்ல அதை வச்சு யோசித்து நானூறு வருஷமாக போகிறது சரியா இல்லை நம்ம என்ன அல்லா சொல்கிறது சரியா அப்போ நானூறு வருஷமா வாழ்ந்து போலாம் தப்பாக வாழ்ந்துட்டாங்க அப்படி சர்க்காஸ்ட்டு கேட்குறது கேள்வி அங்கேயே தப்பா வாழ்ந்தாங்கன்னா சொல்ல கிடையாதுங்க யாருமே அவங்க புரியாம செயல்பட்டாங்க அவங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இப்போ நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது அதை வச்சு யோசிங்கப்பா அப்படின்னு இப்ராஹிம் அலி அவங்க சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் யோசிங்க நீங்களும் உங்கள் முன்னோர்களும் எதையும் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் எதையும் வணங்கினார்கள் என்பதை சற்று யோசிச்சு பாருங்க என்னப்பா இப்படி செய்கிறீங்க இப்போ இன்னும் அது இல்லப்பலாலுமீன் அவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க செஞ்சது பூரா விரோதமான செயல் நான் என்ன தெரியுமா செய்கிறேன் நான் யாரை தெரியுமா வணங்குறேன் யார் தெரியுமா விவாதத்தை பண்ணுறேன் அல்லதி கலக்கனி பஹுவ யகுதீன் என்னை ஒருத்த படைச்சான் அவன் எனக்கு நல்வழி காட்டினான் அவனைத்தான் நான் ரப்பா ஏற்றுருக்குறேன் அவனைத்தான் நான் வணங்குறேன் என்னை படைத்தானே எனக்கு நல்வழி காட்டினானே அவனை நான் வணங்குறான்ப்பா பள்ளி ஒய்வீன் அவன் யார் தெரியுமா எனக்கு சோறு கொடுக்குறவன் தான் பசி எடுக்கும் எனக்கு எனக்கு சோறு கொடுக்குறவன் எனக்கு தாகம் எடுக்கும் தண்ணீரை கொடுப்பவன் அவன் அல்லாஹ் நாடாம இந்த உணவும் தண்ணீரும் நமக்கு கிடைக்கல அல்லாஹ் அவனுக்கு உணவு கொடுக்கிறான் எனக்கு தண்ணீர் கொடுக்கிறான் நான் தாகித்தால் தண்ணீர் அவன் தான் கொடுக்கிறான் அல்லாஹுடைய மலை இல்லாமல் இந்த அல்லாஹுடைய இயற்கை இந்த அமைப்பு இல்லாமல் தண்ணீரை பல கோடி மில்லியன் செலவழிச்சால் நம்மால் பூமியிலிருந்து நோண்டி எடுத்துட முடியாது வானத்திலிருந்து மழை பொழியவில்லை என்றால் பூமியில ஒரு போட்டு நெல் முளைக்காது பூமியில ஒரு போட்டு ஈரப்பதம் இருக்காது இப்போ அல்லாஹ் எனக்கு உணவளிக்கிறான் அவனே எனக்கு தண்ணீரும் கொடுக்கிறான் வைதா மரில் தூ பகுவின் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய உயர்ந்து அந்த எண்ணம் பாருங்கள் எனக்கு என்னை படைத்தான் எனக்கு நல்வழி காட்டினான் எனக்கு உணவளிக்கிறான் தண்ணீர் கொடுக்கிறான் வைதா மரில் தூ நான் நோய்வாய்ப்பட்டால் பகுவை யஷ்பீன் அவனே எனக்கு சுகம் அளிக்கிறான் நீங்கள் இப்படி சொல்லலை என்னை அவன் நோயாளியாக ஆக்கினால் அவனே என்னை சுகமும் அளிக்கிறான் என்று சொல்லலை மா அன்சல் அல்லாஹூதான் இல்ல அன்சல் அலஹுஃபான் இந்த உலகத்தில் அல்லாஹு ஒரு நோயை இறக்கி இருக்கிறான் என்றால் அதற்கு மருந்தையும் அல்ல இறக்கியிருக்கிறான் அப்படின்னா நோயை உலகத்தில் ஏற்படுத்துவனும் அல்லாஹ் அதற்கு நிவாரணத்தை கொடுப்பவனும் அல்லாஹ் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஒரு நல்ல அடியான் அல்லாஹுடைய உண்மையான அடியானாக வாழ்பவன் இந்த தனக்கு ஏற்படுகின்ற இந்த நோய் தான் கொடுத்தான் என்பது நமக்கு தெரியும் இருந்தாலும் கூட கம்ப்ளைண்ட்டை தூக்கி அல்லாமல் போடக்கூடாது எல்லா நோயை கொடுத்துட்டா எல்லா நோயை கொடுத்துட்டா எல்லா நோயை எங்கே போனாலும் கம்ப்ளைண்ட் எல்லாம் மேலே பண்ணுறது இவெல்லாம் இவ்வளோ தப்பு பண்ணுறியா இவ்வளோ பாவம் பண்றியா அவெல்லாம் கண்ணு மாதிரி திரிகிறேன் நான் அல்ல அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நோயை கொடுத்துட்டேன் இப்போ நோயை கொடுத்துட்டா நோயை கொடுத்துட்டான்னு பழியை தூக்கி அல்லாமே போடக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அண்ணே ராபியத்தின் பசுரியா ரஹ்மஹுல்லா ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு பெண் வழிமார்களில் அவர்கள் ஒருவர் ஒரு முறை அவங்களுடைய சபைக்கு வர்றவர்கள வர்ற ஆட்களில் ஒருவர் நெத்தில ஒரு பெரிய பட்டையை போட்டு வந்தார் பத்து கட்டி போட்டா பட்டன்னா அந்த பத்து போடுறாங்கல்ல பத்து போட்டு வந்தார் உங்கள் கேட்டாங்க என்ன பத்து போட்டிருக்கீங்க மண்டையில் தலைவலி பயங்கரமாக இருக்குது அப்படின்னார் எத்தனை நாள் தலைவலியே இல்லை அல்லா உங்களுக்கு தலைவலி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தியிருந்தான் அப்போல்லாம் எனக்கு தலைவலி இல்லைன்னு சொல்லி அப்படி இன்னைக்கு அல்லாவுடைய பெருமையை பேசலை இன்றைக்கி தலைவலி வந்த உடனே அல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ண பரப்பிட்டீங்க பத்தை போட்டு ஊரெல்லாம் பாருங்க எனக்கு தலைவலிக்கு அல்லா தலைவலியை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அந்த சூஃபியத் ரீதியாக அவங்க பேசுகிறாங்க இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க அல்லாஹன் மேலே ஒரே ஒரேடியா ஒரு நாள் சுகம் இல்லாமல் போனதுக்கு அல்லாஹ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி விளம்பர போஸ்டர் ஒட்டிட்டீங்க நீங்கள் மண்டையில் எனக்கு தலைவலிக்குது பாருங்கள் அல்லாஹ் தலைவலியை கொடுத்துட்டியா அப்படின்னு இது வந்து சூஃபியத்துடைய உச்சகட்டம் இது இருக்கட்டும் இப்ராஹிம் அலை சலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் நோய்வாய்ப்பட்டாள் அவனையும் எனக்கு சுகம் அளிக்க அளிக்கிறான் எப்படி சொல்லலை அவன் என்னை நோயாளியாக ஆக்கினால் அவனே எனக்கு சுகம் அளிக்கிறான் மேலே என்ன சொன்னாங்க எனக்கு சோறு தர்றான் தண்ணி தர்றான் என்னை படைத்தான் வழிகாட்டினான் அவன் தான் எல்லாமே செஞ்சான் அப்படின்னாங்க இங்கே நான் நோய் உற்றால் அவனை எனக்கு நிவாரணம் அளிக்கிறான் இப்போ நோய் என்பது இருக்கிறது அல்லாஹ் என்னை பலவீனப்படுத்துவதற்காக வேண்டியோ என்னை அப்படியே கூடி குறுக செய்வதற்காக ஏற்படுத்துவதில்லை ஒரு சில காரணங்கள் இருக்கிறது நான் நோயாளி ஆகிறேன் என்று சொன்னால் அதற்கு சில காரணம் இருக்கிறது அந்த காரணம் அல்லாஹ் ஒருவனுக்கே தெரியும் அவனுக்குத்தான் தெரியும் அப்படி அந்த காரணத்துக்கு உள்ளாகி நான் நோய்வாய் வாய் ஊற்றால் அவளே எனக்கு சிவா அளிக்கிறான் அதனால் கம்ப்ளைண்ட் அல்லாமல் போடக்கூடாது அப்படின்னு அறிஞர்கள் இந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த கான்வர்சேஷனை வச்சு ஒரு ஒழுங்குமுறைகளை சொல்லி தர்றாங்க என்னப்பா செய்கிறது அல்லா நாடிட்டா அவங்களுக்கு அளவு இது பண்ணி போட்டான் அல்லா நாடிவிட்டா அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அல்லாஹ் நாடுனது தான் இல்லைன்னு சொல்லலை எல்லாமே அல்லாஹ் நாடுனது நோய் என்பது இருக்கிறது மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்துகிறது நல்லது ஒரு தருணம் அது நல்ல ஒரு தருணம் நோய் இருக்கிறது மனிதன் தன்னை விட கீழே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற மனிதர்களை பார்த்து அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிற ஒரு தருணம் அது நோய் என்பது என்பதற்கு அல்லாவை மறக்கடிக்கிற நிலை அல்ல அல்லாஹுவை கம்ப்ளைண்ட் பண்ணுற நிலை அல்ல இந்த மாதிரி நிலை எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்றாங்க அவருடைய தோளில் உள்ள அந்த உயிர் அடுக்கல் எதுவுமே இல்லை செட்டுப்போச்சு எல்லாமே சதைகளுடைய அணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சித்து போய் ஒரு கட்டத்தில் அவங்க இதயத்தில் சுற்றி இருக்கிற சதைகளுடைய அணு உயிரணுக்கள் பூரா செத்து போச்சு கொஞ்ச நாள் சாக போகிறாங்க அவங்க சிரித்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் படுத்த படுக்கையாக பல நூறு வருடங்களாக பல வருடங்களாக வாழ்கிறாங்க எத்தனையோ பேர் உடம்புல ஒரு சொட்டு உப்பு இல்லாதனால உப்பு இல்லாதனால ஒரு சொட்டு உப்பை உடம்புல ஏற்றுக்கிறதுக்கு பல மில்லியன் செலவழிக்கிறாங்க உலகத்தில் நிறையா பார்க்குறோம் நம்ம நமக்கு ஏற்பட்டிருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக அல்லாஹுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம அதல்ல நம்மளை விட கீழ் உள்ளே பாருங்கள் அதான் ரசூஸ் சலதாசன் சொன்னாங்க இந்த உலகத்து விஷயத்தில் உங்களுக்கு மேல் மேலிருப்பவரை எப்போயுமே பார்க்காதீங்க உங்களுக்கு கீழிருப்பவரை பாருங்கள் அறிஞர்களில் ஒருவர் பள்ளிவாசலில் தொழுது விட்டு வெளியே இறங்குறாங்க கடுமையான வெயில் நேரம் மதிய நேரம் அவங்க செருப்பு காணா போயிடுச்சாங்க செருப்பு காணா போயிடுச்சு வெயில் அப்படி நடக்க முடியாமல் அந்த கல்லெல்லாம் சுடுது அப்படியே தத்தி தத்தி வேகமாக ஓடுறாங்க ஆகா இவ்வளோ வெயில் அடிச்சு காலெல்லாம் கொதிக்குதுன்னு அங்கே பார்த்தா ஒருத்தர் காலே இல்லாத ஒருவர் கையை ஊண்டிக்கிட்டு படிக்கட்டில் மேலே ஏறி வர்றார் இதுதான் இதை பார்த்து அலமதுல்லா நானாவது செருப்பு இல்லைங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் தூக்கி போட்டேன் பார் காலே இல்லை செருப்பு எங்கே போடுறதுன்னே தெரியல அவருக்கு கையால் படியேறி வந்துட்டு இருக்கிறார் இந்த வெயில் அதே தான் இப்போ இப்படி பார்க்கணும் இப்போ உடம்பு சரியில்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் உடனடியாக கம்ப்ளைண்ட் அல்லாஹ் மேலே போட்டுட்டு அல்லாஹ் கொடுத்துட்டான் அல்லாஹ் கொடுத்துட்டா ஏற்றுக்க அல்லாஹ் கொடுத்துட்டா பொறுமையாக அல்லாஹ் கொடுத்தான் அவன் நிவாரணமும் கொடுப்பான் எனது நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும் இல்லைன்னு நிவாரணம் கிடைங்க இப்போ இப்ராஹிமுல இஸ்லாமம் என்ன சொல்கிறாங்க அவன் எனக்கு நான் நோயுற்றால் எனக்கு நிவாரணத்தை அவளே கொடுப்பான் வல்லதி நீ துணி சும்மா யோகியின் நான் ஒரு கட்டத்தில் மௌத்தா போவேன் ஒரு காலத்தில் அவன் மறுபடியும் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் வணங்குறேங்க நீங்களும் அப்படிப்பட்ட ஆளை வணங்குங்க நீங்க பேசினா கேட்க மாட்டேங்குது நீங்க கூப்பிட்டா பதில் கொடுக்க மாட்டேங்குது நீங்க துடிக்கிறீங்க முன்னாடி உங்களுக்கு நன்மையை கொடுக்க மாட்டேங்குது எதுவுமே பண்ணாத ஒற்றை நீங்க வணங்கிக் கொண்டிருக்கிறீங்களே இது சரியாப்பா அப்படின்னு அறிவு ரீதியான ஒரு கேள்வியை அந்த மக்களுக்கு அவர்கள் கேட்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குரான்ல பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொரு இடமும் கான்வர்சேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுல ஒரு கான்வர்சேஷன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மக்களுக்கு நடந்த நடந்தது அல்லாஹ் சொல்றான் நான் இப்ராஹிம் இப்ராஹிம்க்கு நம்ம ஒரு மெச்சூரிட்டியை கொடுத்தோம் ஒரு கட்டத்தில் நல்ல ஒரு மெச்சூரிட்டியாக கொடுத்தோம் கொடுத்ததுனால இது காலி அபிகி வௌமிகி மஹாதிகி தமாசீனுள்ளதி அன் அன்தும் லகா ஆக்கிஃபூன் என்னப்பா நீங்கள் இந்த வணங்கிட்டு இருக்கீங்களே இந்த தெய்வம் இந்த சிலைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க காலு வஜதனா ஆபான லகா ஆபிதூன் அதே பதில் அவங்க சொல்கிறாங்க இங்கே முன்னோர்கள் இப்படி தான் வணங்குனாங்க நாங்களும் இதுதான் வணங்குறோம்

வானிகிம் நஷதீன் அதற்கு நானே சாட்சியாளராக இருக்கிறேன் அதுக்கு இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் படைத்தான் அப்படின்னு சொல்லும் போது அதை மக்கள் கேட்க மாட்டுறாங்க பல்வேறு விதமாக முயற்சிக்கிறாங்க நீங்கள் படையல் வைக்கிறீங்களே இந்த படையில அவைகள் சாப்பிட போகுதா முன்னாடி சோறு பழம் எல்லாமே வைக்கிறீங்களே இந்த சோறு பழத்தை எல்லாம் சாப்பிட போதா எந்த ஒரு மதத்தினுடைய கோட்பாடுகளை நம்ம வந்து மட்டப்படுத்தியோ தட்டியோ நம்ம பேசலை குரான் சொல்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம மக்கள் அதில் விட்டு கொஞ்சம் சலச்சவங்கள்லாம் கிடையாது சலச்சவங்கெல்லாம் இல்லை இதே வேலையை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க சோறு தண்ணி பருப்பு இருப்பு தால்ச்சா இன்சா எல்லாம் முன்னாடி வச்சிரு அது ஒரு கூட்டம் அந்த டாபிக் நம்ம பேசலை இப்போ நம்ம விட்டுருவோம் அப்போது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க கேட்குறாங்க என்ன இங்கே இது மாதிரி படையெல்லாம் வைக்கிறீங்களே இதெல்லாம் சாப்பிட போதாதுங்க அது எங்கப்பா சாப்பிட போகுது சாப்பிடாதுப்பா அப்புறம் சொல்றாங்க எலி வந்து தூக்கிட்டு போகுது தட்டிட முடியுமா ஒரு சின்ன பையன் கையில் வச்சிருக்க ஒரு பொருளை அவன் தம்பி பிடிக்கிட்டான்னு சொன்னா அவன் சண்டைக்கு போவேன் நீங்கள் தெய்வங்களாக வணங்கி கொண்டிருக்கிறீங்களே இருக்கிறீங்களே இதற்கு முன்னாடி இவ்வளோ உணவுகளை வைக்கிறீங்களே எலி வந்துட்டு தூக்கிட்டு போகுது தெய்வம் எனக்கு நான் வெடியை பார்த்துட்ருக்குது இது என்னப்பா தான் சாப்பிட்ற பொருளை போய் இப்படி இப்போ விடுவாங்களா இப்படி அறிவு ரீதியாக எல்லாம் பேசுகிறாங்க அவங்களுக்கு மண்டையில் ஏறலை ஏறாதனால ஒரு கட்டத்தில் என்ன கேட்குறாங்கன்னா என்ன நீ இப்படி சார் இப்படியெல்லாம் பேசுகிற இப்ராமிஸ்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க கடைசியாக சொல்கிறாங்க ஒத்தல்லாகி அஸ்னாமக்கும் அஸ்லாமுக்கும் மாதான் துவதுகிறீன் ஒரு நாள் வரும் நான் யாருங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு இந்த சிலைகளை எல்லாம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு சின்ன லேசாக பேசிட்டாங்க அவ்வளோ தான் அப்படி தான் லேசாக பேசி முடிச்சுக்கிட்டாங்க பேசி முடித்த உடனே அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியை குரானில் சொல்கிறான் சொல்கிறோம் வருது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஊரில் இந்த பாபுல் நகரத்தில் ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவிற்காக வேண்டி ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே ஈத்கா மைதானத்துக்கு போகிற மாதிரி அன்னைக்கு அவங்க தெய்வங்களை வணங்குறதுக்காக வேண்டி ஊர்வல் எல்லைக்கு போய் அங்க நல்ல தொழுது வணங்கி அவங்களுடைய முறைப்படி இணை வைப்புகளுடைய முறைப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க போறதுக்கு முன்னாடி இந்த தெய்வங்களுக்கு முன்னாடி எல்லா விதமான உணவுப் பொருட்கள் படையல்களை பூரா படைச்சு வச்சுட்டு போவாங்க அங்க போய் அவங்க வணங்குற வணக்கத்துலேயே ஆடுற ஆட்டத்துலையும் குதிக்கிற குதிலையும் இங்க அங்கே வச்சுட்டு போன சாப்பாடு உணவுகள் எல்லாம் படக்கு திறங்கிடும் அப்படிங்கிற நம்பிக்கை அதை மாதிரி போறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களை கூப்பிடுறாங்க என்னப்பா தம்பி வர வாங்க போலாம் கால இன்னி சகி இப்போ இப்ராஹிம் சொல்கிறாங்க நான் நோயாய் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் உடம்பு சரியில்லைங்க உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரி இல்லை நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன்னு சொன்னாங்க சகீம் என்று சொன்னால் நோய்வாய்ப்பட்டவன் அப்போ சொன்னாங்க சொல்லி சரிப்பா அப்படின்னு போயிட்டாங்க இப்போ ஊரில் இருக்கிற அத்துணை பேருமே அந்த திருவிழாத்திற்கு எல்லாம் போயிட்டாங்க திருவிழாவுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மட்டுமே ஊரில் இருக்கிறார்கள் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டது சொன்னாங்களே நோய் என்பது இரண்டு விதம் இருக்குது ஒன்று ஃபிசிக்கலி டிசீஸ் ஒன்று இருக்குது ஒன்று ஒன்று ஸ்பிரிச்சுவலி டிசீஸ்ன்னு ஒன்று இருக்குது ஃபிசிக்கலி டிசீஸ்னாக்க கடலை பார்த்தா தெரியும் அதெல்லாம் ஒன்று ஒன்று ஸ்பிரிச்சுவலி டிசீஸ்ங்கிறது பார்த்தா தெரியாது மனசுக்குள்ளே தெரியும் அது என்னங்க டிப்ரெஷன் இருக்குது மனுஷனுக்கு டிப்ரெஷன் அப்படி ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறார் கவலையோடு இருக்கிறார் மன வருத்தத்தோடு இருக்கிறார் இதெல்லாம் டிசீஸ் தானே நோயுடைய வகைகள் தானே அப்போ இப்ராஹிம் அவர்கள் வந்து நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று சொன்னது நீங்கள் செய்கிற இந்த கூத்தெல்லாம் பார்த்து என் மனசு அப்படியே கஷ்டத்துலேயும் கவலையிலையும் இருக்குது அந்த அடிப்படையில் நான் மனம் சரியில்லாத ஒரு நோயாளியாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் சொன்னார்கள் மனசு சரியில்லைங்க எங்கள் சோகமாக இருக்கீங்க காட்சி அடிக்குது தொண்டு ஆமாம் காட்சி அடிக்குது சூடுது ஏங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க மனசு சரியில்லைங்க பார்க்க முடியுமா பார்க்க அவருக்கு தான் தெரியாது அதே மாதிரி தான் உடல்நிலை சரியில்லை என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது மனோரீதியாக இருக்கிறேன் நீங்கள் பண்ணுற இந்த வேலையெல்லாம் பார்க்க போகுது அவங்க போகல இப்போ எல்லாரும் அங்கே போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டு மாலை வர்றாங்க இங்கே வந்து பார்த்தா சிலைகள் பூரா உடைஞ்சு கிடக்குது எல்லா சிலையும் அந்த சிலை வைக்கிற அந்த தேவாலயத்துக்குள்ள சிலைகள் பூரா உடைந்து கிடக்குது யார் உடைச்சா யார் உடச்சா கேட்குறாங்க அப்போ ஒரு சொல்றாரு சமியானா ஃபதை யுகால் இப்ராஹிம் ஒரு பையன் இருக்கார்லப்பா இப்ராஹிம்னு பேர் அவர் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார்னால் கூட சொன்னார்ல இல்லை அஸ்னாமுக்கும் பகதான் தொல்லு முதுபின்னு சொன்னார்ல நீங்கள் போக ஒரு நாளைக்கு வச்சுக்கிற இந்த சிலைகளை போறான் அப்படின்னு சொன்னார்ல அந்த பையன் தான் செஞ்சிருப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க இப்போ காலு தூபிக்காஸ் கூட்டுவா அவங்களும் பார்த்து ஐ டெஸ்ட் பண்ணட்டோம் அவங்க நேரடியாக பார்த்து சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் அந்த மக்கள் கூட்டத்தில் நிற்கிறாங்க இதுக்கு மத்தியில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் ஊர் மக்கள் எல்லாருமே போனதற்கு பிறகு இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் அந்த சிலைகள் வைத்திருக்கிற அந்த சிலை காப்பகம் அந்த இதுக்குள்ளே போனாங்க ஆலயத்துக்குள்ளே அங்கே பார்த்தா நூற்றுக்கணக்கான சிலைகள் இருக்குது ஒரு பெரிய சிலையும் இருக்குது உணவுகள் அங்கே நிறைய குவிக்கப்பட்டிருக்குது அவங்க வந்து பறக்கத்து இறங்கின பிறகு சாப்பிட்றதுக்காக வேண்டி இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க போறாங்க அந்த பெரிய சிலையின் கையில் ஒரு கோடாரி போன்று ஒன்று இருக்கிறது கோடாரி இருக்குது தெய்வங்கள் சொன்னால் பெரிய பெரிய அருவாளுவா பீச்சருவா பன்னருவா இதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே இருக்குது இப்போ பெரிய சிலையின் கையில் மிகப்பெரிய ஈட்டி ஒன்று சாரி மிகப்பெரிய கோடாரி ஒன்று இருந்தது அந்த கோலாரி எடுக்கிறாங்க சின்ன சிலையில பூரா அடித்து உடச்சிட்டு கோலாரியை கொடுத்து கையில் வச்சுட்டு வந்துடுறாங்க இது இந்த இன் பிட்வீன் இப்ராஹிம் அலையாம அவங்க செய்தது இப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்த பிறகு காலு இப்ராஹிம் இப்ராஹிம்மே நீ தான் இதை பண்ணீங்களா நீங்க தான் நம்முடைய தெய்வங்களை புறா இப்படி பண்ணீங்களா நான் பண்ணலைன்னு சொல்லலை நான் பண்ணலைன்னு சொல்லலை கபீர் கபீருகும் இந்த மூப்பர் உட்கார்ந்து நிற்கிறாரில்ல அவர் தான் பண்ணியிருப்பார் இந்த மூப்பர் பண்ணியிருப்பார் மூத்தவர் நிற்கிறாருல்ல அவர் தான் பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் அலூகும் கேளுங்க இன்காணி தியூன் அவங்க பேசி உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அவங்க யார் அடித்தா யா உடைச்சா என்கிற பதில் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உடைக்கலன்னு சொல்லலை இந்த பெரிய சிலை உடைத்திருக்கும் கேளுங்கள் பெரிய சிலை இடத்துல அதுதான் கோடாரியும் கம்புமா நிற்கிது கேளுங்க அது பதில் சொல்லும் அது பேசுவதாக இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெஜோ அன்பு சீன் பக்காலும் இன்னக்குமன் துமன் தாலிமோன் அவங்க தங்களுக்குள்ளே பார்த்துக்கிறாங்க ஏப்பா நம்ம பண்ணுறது முட்டாத்தனம்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது பேச போகிறது இல்லை நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் விட்டு கொடுத்துட முடியுமா இப்படி விட்டு கொடுத்துட்டா என்ன ஆகும் விட்டு எல்லாம் கொடுக்க முடியாது அன்புசிக்கும் அவங்க ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிறானுங்க காலோ இன்னும் அனுப்புதாலிமோன் இப்படி மோசம் போயிட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி இப்படி மோசம் போயிட்டீங்களாப்பா நம்ம எல்லாம் இப்படி போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பார்த்துக்கிறாங்க சும்மா நுக்கிசு வளர் இப்போ அப்படியே தலை குளிஞ்சு நிற்கிறாங்க டக்குன்னு டக்கத்தை அலிம்தமா ஹாவிலா எம் திக்கும் இப்ராஹிமே உனக்கு தெரியுமா இல்லையா இவங்கெல்லாம் பேச மாட்டாங்கன்னு சொல்லி இப்ராஹிமே இந்த பெரிய சிலை பேசாது என்பது உனக்கு தெரியுமல்லவா பெரிய அங்கே போய் கேட்க சொல்கிறேன் அது எப்படிப்பா கேட்கும் இப்ராஹிம் நல்ல வசமா பிடிச்சிட்டாரு அவர் கேள்வியில நம்மளை சிக்க வச்சுட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் அப்படி அப்படியே பா பார்த்துக்கிட்டு சிக்க வச்சுட்டான்ப்பா கரெக்டா சரியான கேள்வி கேட்டால் பதில் இல்லை மட்டும் இல்லை ஒரு நேரம் அப்படி தலை குளிஞ்சு நின்றுட்டு இப்போ திடீர்னு எந்திரிச்சு உள்ளதை உள்ளபடி பேசிடுவோம் உனக்கு தெரியும்லப்பா இதெல்லாம் பேச மாட்டாங்கன்னு சொல்லி பிறகு போய் கேட்க சொல்கிறேன் காலை தாப்பு தூரம் இந்து இல்லாஹிமாலா என்பாவுக்கும் செய்யன் உலா எதிர்க்கும் என்னங்க பேசாதுங்கிறீங்க அப்போ உங்களுக்கு நன்மை அளிக்காத உங்களுக்கு பதில் கொடுக்காத நீங்கள் கூப்பிட்டா காதில் விழுகாத உங்களுக்கு தீமை அளிக்காத எதுவுமே உங்களுக்கு செய்யாத அதை பையன் வணங்குறீங்க அப்போ அதை ஏங்க வணங்குறீங்க உஃபில்லக்கும் வலிமை இப்போ தூணை மீன் தூணில்லா அஃபலா தாக்கிலூன் என்னப்பா மடத்தனமாக இருக்குது அதுதான் உஃபின்லக்கும் மடத்தனமாக இருக்குது இங்கே செய்கிறது உங்களுக்கு புத்தி வராதா அறிவு வராதா என்று அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்குறாங்க இப்போ அந்த மக்கள் பதிலில்லாதவன் கடைசியாக வர்ற முடிவுக்கு என்ன வரும் கையும் கலவும் அவற்ற மாட்டிக்கிட்டான் குற்றவாளி என்று அவனை முழுமையாக அக்யூஸ் பண்ணியாச்சு அதிகாரம் படைத்தவர்கள் எல்லாருமே மடையர்கள் அப்படின்னு சொல்லிட்டார் ஒருத்தர் இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க இந்த பையன் எழுத்து பேசிட்டேன்ப்பா பிடிச்சி கட்டி போடவர் அப்படிம்பாங்க இந்த பையன் ரொம்ப எல்லாரையும் முட்டாவிட்டான் பிடிச்சி ஜெயிலில் போட அதிகாரம் படைத்த வர்க்கத்தை எதிர்த்து ஒருவன் பதில் பேசி அது உண்மையாகவே ஆகிவிட்டால் உண்மை தான் இந்த பையன் பேசுகிற நூற்றுக்கு நூறு உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால தான் ஒருத்தனை ஒருத்தன் பார்த்துக்கிட்டான் திரு 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 பேருந்த பேருந்த பார்த்துக்கிட்டான் தலை குடிஞ்சு நின்றான் கடைசியாக ஒத்துக்கிட்டான் அப்போ அது பேசாதுன்னு தெரியலப்பா உனக்கு அப்புறம் கேட்க சொல்கிற ஒத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டா என்ன ஆகணும் திருந்திடணும்ல திருந்திடணும்ல திருந்தற உடனே அந்த அதிகார வர்க்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லுது காலு ஹரி தீரை போட்டு கொழுத்து கேப்பா இந்த பயலை அன்னைக்குள்ள தண்டனையாக தான் இந்த பயலை தீல போட்டு கொளுத்துங்க வலுசுரு ஆலயத்துக்கும் இன் குந்து நீ உண்மையிலேயே தெய்வ பக்தி கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் எல்லாம் உங்கள் தெய்வங்களை எப்போதான் கொச்சைப்படுத்தின தெய்வங்களுடைய உண்மை நிலையை தோல் இருத்து காட்டின இந்த பையன் இப்ராஹிமை தீல தூக்கி போடுங்க இவர அதுதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி தங்களோட அதிகாரத்தை அங்கே பயன்படுத்துகிறாங்க இப்ராஹிமுடைய அந்த தர்க்கரீதியான கேள்விக்கு தர்க்கரீதியான பதில் கொடுத்துருந்தா அன்னைக்கே அவங்க தோத்திருப்பாங்க உண்மை வெளிப்பட்டிருக்கும் இல்லை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய இந்த தர்க்க ரீதியான அறிவு ரீதியான கேள்வியை கொஞ்சம் பெரிய இருந்தாக்கேர்வழி பெற்று அதுவும் நடக்கலங்க நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்ராஹிம் அவங்க முடிவுக்கு வருங்க இப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை தூக்கி நெருப்பில் போட போகிறார்கள் சொல்லப்படுகிறது நெருப்பு மூட்டப்பட்டது எந்த அளவுக்கு நெருப்பு மூட்டப்பட்டதுன்னு சொன்னா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி விட்டார் அவருக்குரிய சரியான தண்டனை இதுதான் என்று அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவு இது இப்போ ஊர் மக்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவு என்பதனால சில பேர் நேர்ச்சை பண்ணியிருப்பாங்க அந்த ஊரில் உள்ளவங்க எங்கள் தெய்வமே எங்களுக்கு நல்லது நடந்துட்டாக்க நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு வச்சுருப்பாங்கல்ல இன்னைக்கு கூட மக்கள் இருக்குல்ல இப்போ நம்ம எப்படி செய்கிறோம் நல்ல நேர்ச்சை பண்ணுறோம் யாரா எனக்கு இதை மாதிரி நான் ஒரு எண்ணம் வச்சுருக்கிறேன் இது நிறைவேறிட்டா நான் உனக்காக பத்து நோன்பு வைக்கிறேன் அஞ்சு நோன்பு வைக்கிறேன் ஒரு நாற்பது மிஸ்கின்களுக்கு சாப்பாடு தர்றேன் அப்படி நேர்ச்சி செய்கிறோம் இந்த நேர்ச்சியினுடைய ஒழுக்குமுறைகள் எப்படி சொல்ல வருதுன்னு சொன்னால் ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி அல்லாஹ் நான் இந்த மாதிரி டெய்யத்து வச்சிருக்கிறேன் இதை நீ நிறைவேற்றி கொடு நான் இதுக்காக ஒரு பத்து ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அல்லாஹ்டிருந்து அதோட வெற்றி எதிர்பார்த்துருக்கணும் நீ செஞ்சா நான் இதை செய்வேன் அப்படின்னு அல்லாட்ட என்ன பேரம் பேசுறதா நீ எனக்கு இந்த மாதிரி எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் இதை மாதிரி செய்வேன் சரி அல்லா தள்ளி போட்டான் இப்போ நன்மையே செய்ய மாட்டிங்களா அந்த வேலையை செய்ய மாட்டீங்களா அப்படி செய்யக்கூடாது அல்லாஹ்ட்ட ஒழுங்குமுறை எப்படின்னா ஒரு நேர்ச்சியை செய்கிறோமா அந்த நேர்ச்சியை நிறைவேற்றி விட்டு அல்லாஹ்ட்டு இருந்தால் அதுக்குரிய கூடிய எதிர்பார்த்திருக்க வேண்டும் அதுதான் நேர்ச்சியில் ஒழுங்குமுறை என்று அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க இப்போ அந்த ஊரில் என்ன செஞ்சாங்கன்னா நெருப்பு மூட்டப்படுது இப்போ நிறையா பேர் நேர்ச்சை நேர்ச்சப்பட்டிருந்தாங்க நான் வந்து இப்ராஹிம் தூக்கி போடுற நெருப்பில் ஒரு ஒரு கட்டு விறகு வாங்கி போடுறேன் எங்கள் தெய்வமே அப்படின்னு சொல்லி தங்களுடைய நேர்ச்சிகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஆளாளுக்கு மரங்களை வெட்டி கொள்ளாது அதுக்குள்ள போட்டாங்களாம் ஒரு ஆள் விடாமல் எல்லோருமே ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அந்த நேர்ச்சையில் பங்கு பெற்றார்கள் இப்ராஹிமுடைய நெருப்பு நன்றமும் நல்ல மூட்டப்படமும் எந்த அளவிற்கு இருக்குன்னு சொன்னா விலங்குகள் ஊர்வன பரப்பன இவைகளும் அதற்கு ஒன்று ரெண்டு ஒத்தாசையாக இருந்துச்சான் மனுஷன் மட்டும் இல்லை ஹரீஸில் வருகிறது அன்னை ஆயிஷா அலி அல்லாஹனா அவருடைய வீட்டில் ஒரு ஈட்டி இருந்திருக்குது ஒரு சஹாபிய பெண்மணி வர்றாங்க என்ன ஆயிஷா மதிக்கிறோம் என்ன ஈட்டி வச்சுருக்கீங்க அவங்க சொல்கிறாங்க குன்னா நக்கத்துலுப்பி ஹாதா அல் வசக் அப்படிங்கிறாங்க இதை வச்சு தான் பள்ளி அடித்து கொள்வோம் இந்த ஈட்டியை வச்சு தான் பள்ளி அடித்து கொள்வோம் பள்ளி தரத்தை தெரியும் சவுத்தில் போகும்லங்க இந்த பள்ளி அடித்து இதை வச்சு தான் கொள்ளுவோம் ஏங்க பள்ளி அடித்து கொள்வீங்க இன்னகுான இன்ஃபு ஹபின் ஆரி இப்ராஹிம் இந்த பள்ளி இருக்கிறத இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய நெருப்பு அன்னைக்கு அதை ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்த்து தூக்கி போகிறதுக்கு முடிவு எடுத்தாங்கல்ல அப்போ மற்ற பறவைகள் மற்ற சில விலங்குகள்லாம் அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு பாடுபட்டுச்சு இந்த பள்ளி பயப்பில் மட்டும் உட்காந்துக்கிட்டு அதை ஊதி 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 நெருப்பை பெருசாக்கிட்டு இருந்துச்சு இது அப்படி ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க அதனால பள்ளியை கொல்வது புகாரி முஸ்லீம்ஸ் உள்ள ஆத்தன்டிக்கான ஒரு ஹதீஸு பள்ளியை கொல்வது நன்மை அளிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பள்ளி ஊதி ஊதி நெருப்ப பெருசாக வச்சிருக்கிறோம் அப்போ மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பள்ளி கூட இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் நெருப்பில் போடப்படணும் அவர்கள் நெருப்பு நன்றாக எரியும் என்று திட்டம் திட்டி இருந்தது அதான் ஹதீசுகள்ல வருது பள்ளியை ஒரு அடியில் அடிச்சாயத்துல நன்மை ரெண்டு அடி அடிச்சாயத்துல நன்மை மூணு அடிச்சாயத்தை நன்மை அடிச்சுக்கிட்டே இருந்தா நன்மை கிடைக்காது அப்படி எல்லாம் இருக்குது அப்போது விலங்குகள் முதற்கொண்டு அந்த இப்ராஹிம் அலையலாம் அவர்களுடைய நெருப்பில் தூக்கி போடப்படுவதை சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு இப்போ வான் நெருப்பு மூட்டப்படுகிறது பயங்கரமான முறையில் மூட்டப்படுது அறிஞர்கள் எழுதுகிறாங்க வானத்திற்கு மேலே ஒரு பறவை பறந்தால் கூட பொசு அப்படி போய் ஃப்ரையாகி கீழே விழுந்துருமா அதனால் பறவைகள் கூட அந்த வட்டாரத்திலே பறக்கிடையா அந்த அளவுக்கு பயங்கரமான சூடான நெருப்பு இப்ப நெருப்பு பறவைகளுக்கே உயரத்தில் பறக்க முடியலன்னு சொன்னா மனுஷே எப்படி அதை உள்ள தூக்கி போறது இப்ப கிட்ட போய் தான் தூக்கி போடணும் கிட்ட தூக்கி போட வழி தெரியல என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல புதுசா அங்க ஒரு ஆள் இருந்தான் அவன் தான் என்ன செஞ்சான் ஹுசைன் அல் கருதி என்று சொல்லப்படும் ஹுசைன் கருதி அதை குருது நாட்டுக்காரர் அவர் தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு அப்பா மின்ஜனிக்குன்னு ஒரு பொருள் இருக்கு அதை செய்வோம் அதை செஞ்சு அதில் வச்சு தூக்கி போட்டுருவோம் அப்படின்னா என்ன மின்ஜனிக்கு புதுசாக சொல்கிற அந்த அப்போ தான் புதுசு அதெல்லாம் அந்த மின்ஞ்சனி கண்டு சொன்னால் தட்டு மாதிரி இருக்கும் அதில் எந்த பொருளை பொருளை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த தூண்களை கொடுத்து பில்லரை கொடுத்து எப்படி சொல்கிறது அது கவட்டை மாதிரி இருக்குல்லங்க கவட்டை அடிக்க அது என்ன சொல்லுங்க கேட்ட புல்லர் இருக்குல்ல அதை மாதிரி தரையில் அடிப்பாட்டிட்டு கேட்ட புல்லர் மாதிரி இங்கே ஒன்று இருக்கும் பொருள் இருக்கும் அதில் மனுஷனை உட்கார வைக்கிறது இந்த இதை பின்னாடி பிடிச்சி அப்படியே கீழே எழுத்து சருண் விட்டோம்னா முன்ன உள்ளே இருக்கிற மனுஷன் பறந்துவே அங்கே விழுந்துருவார் அதுக்கு மின்ஜெனிங்னு சொல்கிறது கவட்ட இருக்குல்ல அந்த கேட்டப்பில் அதை மாதிரி அந்த மாதிரி ஒரு உலகத்திலேயே முதன் முதலாக ஹுசைன் அல் கருதி என்று சொல்ல என்கின்ற ஒரு மனிதர் தான் அதை கண்டுபிடித்து கொடுத்தார் அதனால அல்லாஹ் அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தா அவனை வந்து ஹசபு ஹசபபிகில் ஆகுளா இருந்தது அவனை இழுத்துட்டான் அதுக்கு பிறகு பூமிக்குள்ள அவன் போய்கிட்டே இருக்கிறான் பூமிக்குள்ள போய்கிட்டே இருக்கிறான் காரூன் இப்படி பூமிக்குள்ள அல்லாஹ் ஹசப்நாபிதாரிகள் அருள் சொன்னான் அல்லாஹ் காரூனையும் அவனுடைய வீட்டையும் பூமிக்குள்ளே உள்ள எழுத்தும் உள்ளே போய்கிட்டே இருக்கிறான் அதே மாதிரி ஹஜீசுகளில் வருது இந்த ஹுசைனல் கருதி மின்ஜனீக் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நெருப்பில் தூக்கி போடப்படுவதற்காக கண்டுபிடித்து கொடுத்தவன் அவன் பூமிக்குள்ள அல்லாஹ் இழுத்து கொண்டான் பூமிக்குள்ளே அவன் போய்கிட்டே இருக்கிறான் அப்போ மின்ஜனீக் செய்யப்பட்டது கேட்டப்புள்ள மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் கேட்ட அது செஞ்சு அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை உட்கார வைத்து அதில் தூக்கி பல தூர மீட்டர்களுக்கு அப்பால் இருந்து நெருப்புக்குள் தூக்கி போட்டார்கள் இப்பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நெருப்புக்குள் தூக்கி போடப்பட்டார் நெருப்புக்குள் தூக்கி போடப்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பு தீண்டியதா நெருப்பில் தூக்கி போட போகிறோமே என்று அவர்கள் பயந்து போனார்களா இல்லை இந்த உலகத்திற்கு என்ற ஒரு மந்திரத்தை அவர்கள் கற்றுக் வார்த்தை தான் நபிகள் பெருமானார் அவர்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தினார்கள் நாமும் பயன்படுத்துகிறோம் அல்லாகுவே எனக்கு போதுமானவன் அவனே எனக்கு சிறந்த பாதுகாப்பாளன் என்ற எண்ணத்தோடு இப்ராஹிம் அலையாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் இப்பொழுது நெருப்பிற்குள் அவர்கள் தூக்கி போடப்பட்டார்கள் நெருப்பு அவர்களை கரித்ததா அது என்னவாக அல்லாஹ் மாற்றினார் என்பதை நாம் ஓரளவு தெரிந்திருந்தாலும் கூட இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் இதை சம்பந்தமான தொடர்ந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தின் இரண்டாவது பாகத்தை இன்ஷா அல்லா நாம் கற்றுக்கொள்ளலாம் எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன்படி வாழ்க்கையில் நல்லபல் செய்வதற்கும் தீமைகளிலிருந்து தகிர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாகி ரபுல்லி